அவன் பெரிய ஆம்பளா தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. டென்னுக்கு டென்னு தான் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஆபத்தான மிருகம் போனாய். ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. போய் பாருங்க, படம் ஃபுல்லா வெச்சு செஞ்சிருக்காப்ல, மாசா இருக்கு. ஐயோ என்ன ட்விஸ்ட், வேற லெவல்ல ட்விஸ்ட். இவன் அவனை போடுவானா, அவன் இவனை போடுவானா, எவனை போடுறான் ஒண்ணுமே தெரியல. அப்படியே வேற லெவல் படம் ஃபுல்லா செமையா இருந்தது. அப்படியே அடுத்த சீன்ல என்ன நடக்கும்னே தெரியல. தனுஷோட சிஸ்டரா பண்ணிருக்காங்கல்ல, அம்மா வேற லெவல். நான் எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல, செமையா பண்ணிருக்காங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு, யாரும் வந்து எந்திரிச்சே போக முடியாது. அப்படியே எல்லாம் அடுத்து என்ன நடக்கும், சாங் வருது, சாங் ஓடிட்டு இருக்கு, சாங்லயே ட்விஸ்ட். ஐயோ வேற லெவல்ங்க. தெரிஞ்சதா தனுஷ் எப்பவுமே மாஸ் தான். வெற்றிமாறன் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு ஆக்டிங்லயும் சரி, ஒரு டைரக்ஷன்லயும் சரி, எல்லாத்துலயுமே வந்து பக்காவா பண்ணிருந்தாரு. எந்த இடத்துலயுமே மிஸ் ஆகல, எல்லாமே படம் வந்து எல்லா சீனுமே வந்து ஏஞ்சி கத்திட்டு தான் இருந்தோம். எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எகஸே பண்ண முடியல. எல்லாமே வந்து ஒரு பாத்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இருக்கும் ப்ரோ, அசுரன் அசுரனுக்கு அப்புறம் வந்து இது கண்டிப்பா இருக்கும். அவருடைய கெட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சுதான் இருந்திருப்பாரு. படத்துல இந்த லவ் சென்டிமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே லவ் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாவே ஃபேமிலி தான் இருந்திருக்கும். பட் நல்லா பண்ணிருந்தாரு. நல்லா இருக்கு ப்ரோ, சீரியஸாவே நல்லா இருந்துச்சு. அந்த சாங்லாம் வந்து ஏச்சு நாங்க வந்து ஆடிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. கேட்டுக்கிறீங்க. ராவணனா மாறினா தான் ஓகேவா தன்னோட துரோகத்தைய தன்னோட வாழ்க்கைய வந்து செகில் பண்ண முடியும்னு கூட பிறந்தவனே துரோகம் பண்றதை கண்டுபிடிச்சு களை எடுக்கிறாரு. படம் வேற லெவலு, ஆல்ரெடி பவர் பவர் பாண்டியெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டாரு ரெண்டாவது டைரக்ஷன்லயே. இது வந்து அவர் கேரியர்ல மிகப்பெரிய வரலாற்று படைக்க போகுது. இந்த படம் அவரோட சினிமா கேரியர்ல மிகப்பெரிய ஒர்த்து. ஏன்னா அவரே யாரையுமே நம்பாம தன்னோட டைரக்ஷன்ல தன்னையே தன்னை இயக்கிக்கிட்டாரு. உண்மையாலுமே ராயன் காத்தவ ராயன் வந்து உண்மையாலுமே ஒரு ராவணன். ராவணனாலதான் கெட்டவனை அழிக்க முடியும். ஏன்னா ஒரு கெட்டவனாலதான் ஒரு கெட்டவனை அழிக்க முடியும்.
சூப்பரா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாரும் பார்க்கணும், நல்லா இருக்கு. ஓகேவா? மியூசிக் அதான் சொல்றேன், ஏஆர் ரகுமான் சாரை போட்டதாலதான் இது பல மடங்கு வெற்றி அடையுது. ஓகேவா? பீச்சியம் கீச்சியம் சாங்கு கிங்கு எல்லாமே மியூசிக் அமேசிங். ஓகே, ரெண்டு சாப்புமே சூப்பரா தாண்டா இருக்குது. உங்களுக்கு இதே வேலையா போச்சு, இந்த நெகட்டிவ் கார பயல்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்கப்பா. ஒரு அஞ்சு மணி நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துல சொன்னா ஒரு ரெண்டு லைன்ல சொல்லணும்னா ஒரு காத்தவராயன் தான் ஒரு ராவணன். சத்தியமா ஃபேமிலியா தான் பாக்கணும். ஓகேவா? அந்த பொண்ணு துர்காவா நடிச்ச பொண்ணு, அது இன்னையில இருந்து என்னோட பொண்ணு கண்ணு. ஓகேவா? சூப்பரா நடிச்சிருக்குது. அந்த பொண்ணு மாதிரி தன்னோட தனக்கு நடந்த அநியாயத்தை வெட்டி எடுக்குது. ஓகேவா? பெண்களுக்கே உண்டான சிறப்பையே அந்த தனுஷ் சார் வந்து, சாரி என் தம்பி, ஓகேவா, தனுஷுக்கு நான் வந்து அக்கா. ஓகேவா? அதை வந்து சிறப்படைய வச்சுட்டாரு. மிகப்பெரிய, அதாவது பொம்பளைங்களை கை வச்சா பொம்பளைகிட்டே கொடுத்துட்டு கரெக்டா கரெக்டு கரெக்டா கரெக்டுன்னு பண்ணி வச்சிருக்காங்க. போய் பாருங்க, கதையை சொல்லிட போறேன். சரியா? பிரகாஷ் ராஜா சூப்பர். அவர் வந்து ஒரு ஆப்டான வில்ல, அவங்களுக்குள்ளேயே அழிக்க வைக்கிற ஒரு நல்ல போலீஸ்காரா வராரு. போலீஸ்கார் என்ன பண்ணுவாரோ அதை அப்படி சிறப்பா என் செல்லம் பண்ணிருக்குது. செல்லம், நீங்க அப்படிதான் பண்ணணும், அதுதான் கரெக்டு. ஓகே, ஒரு வன்முறையால தான் வன்முறையை வந்து அழிக்க முடியுன்றதா அவர் நடிச்சிருக்காரு. எஸ் ஏ சூர்யா ரொம்ப பெரிய ஆளு, தைரியசாலி. இங்க வந்து போட சொல்லு, போட்டுட்டோம்ல, போதுமான போட்டது நல்லா இருக்கணும். படத்துல வந்து வயலன்ஸ் நல்லா இருக்கு. அசுரனுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகும். ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காருண்ணா. ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. சிஸ்டருக்காக வேற லெவலா இருக்கு. விக்ரம் கலவுக்கு ஹிட் ஆகும் அந்த படம்.